இன்றைக்கி நம்ம ஆட்கள் நாட்கள் அப்படிங்கிற தலைப்பிலிருந்து கணக்குகள் பார்க்கலாம். மென் அண்ட் டேஸ். இப்போ ஏழு ஆட்கள் ஒரு வேலையை 52 நாளில் முடிக்கிறாங்க. அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆட்கள் நாட்கள்னாலே இது எதிர்மாறல் கணக்கு. இப்போ ஏழு ஆட்கள் ஒரு வேலையை 52 நாளில் முடிக்கிறாங்க. ஆட்கள் எத்தனை பேர்? ஏழு பேர். நாட்கள் எத்தனை? 52. இப்போ ஏழு ஆட்கள் ஒரு வேலையை 52 நாளில் முடிக்கிறாங்கன்னா, அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்கங்கிறது கேள்வி. இப்போ ஆட்களோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. ஏழுங்கிறதுலேருந்து 13க்கு அதிகமாயிருக்கு. ஆட்களோட எண்ணிக்கை அதிகமானால் நாட்கள் குறையும். கண்டிப்பாக நம்ம ஒரு வேலைக்கு நிறைய ஆட்களை நியமித்தா, அந்த வேலையானது ஆட்களை அதிகமாக்கிட்டால் நாட்கள் குறையும். இப்போ 7, 13ங்கிறது அதிகமாயிருக்கு. இப்போ இது வந்து குறையும், இது அதிகமாயிருக்கு, இது குறையும். அப்போ அதிகம் குறையும் அப்படின்னா எதிர்மாறல் கணக்கு. எதிர்மாறல் அதாவது இன்வர்ஸ் வேரியேஷன். எதிர்மாறல் கணக்கு இன்வர்ஸ் வேரியேஷன். இன்வர்ஸ் வேரியேஷன் கணக்குனா எத்தனை நாட்கள் அப்படின்னா, இருக்கிறபடி 7/13 போட்டுடலாம். ஆகும் நாட்கள் 7/13 ×52. எதிர்மாறல் கணக்குகள் 7/13 அப்படியே போட்டு 52. இப்போ 13, 52. 52ல் எத்தனை 13 இருக்குது? 4, 13, 52. 7, 4, 28. ஆக இந்த 13 பேர் 28 நாட்களில் முடிப்பர். சி ஆப்ஷனில் இருக்குது 28. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஆறு வேலையாட்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்தால் 8 வேலையாட்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படிங்கிறது கேள்வி. இப்போ ஆட்கள் வந்து எத்தனை? 6. அவங்க எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 12. அடுத்தபடியாக எத்தனை ஆட்கள்? 8. இவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்க? 6ங்கிற எண் 8ங்கிறதா அதிகமாயிருக்கு. அதிகம், இது அதிகமான நாட்கள் என்ன ஆகும்? குறையும். ஆட்களின் எண்ணிக்கை 6லேருந்து 8 அதிகமானதுனால நாட்கள் 12லிருந்து விடையானது குறையும், 12லேருந்து கம்மியாக தான் வரும். எனவே இது எதிர்மாறல். எதிர்மாறல்னா இன்வர்ஸ் வேரியேஷன். அப்போ ஆகும் நாட்கள், ஆகும் நாட்கள் எதிர்மாறல்னா இந்த இருக்கிற நம்பர் அப்படியே போடணும். 6 மேலே இருக்கா மேலே போட்டுடணும், 8 கீழே இருக்கா அப்படியே போட்டுடணும். 12, 12ல் பாதி, 8ல் பாதி. 12ல் பாதி 6, 8ல் பாதி 4. 4ல் பாதி 2, 6ல் பாதி 3. இந்த 2 இருக்குது, இந்த 6 இருக்குது, 3 தடவை. இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. 3×3 9 நாட்களில் முடிப்பர். 9 நாட்கள் பி ஆப்ஷனில் இருக்கு. 9 நாட்களில் முடிப்பாங்க. 6 ஆண்கள் ஒரு வேலையை நாள் ஒன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர். 9 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பர்? ஆட்கள், மணி, நாட்கள். ஆட்கள் 6, மணி 10 மணி நேரம், நாட்கள் 24 நாட்களில் முடிப்பாங்களாம். 6 பேர் 10 மணி நேரம் வேலை செஞ்சு 24 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. அடுத்தது 9 ஆட்கள், ஆட்கள் வந்து 9, நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம், டெய்லி 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அப்படி வேலை செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க? இப்போ ஆட்கள் நாட்கள்னாலே எதிர்மாறல் தான். இப்போ ஆட்கள் வந்து 6லேருந்து 9 உயருதா? இது உயருதுன்னா இது குறையும், அது உயருதுன்னா இது குறையும். அப்போ இது வந்து எதிர்மாறல். இப்போ இங்கே வந்துடுவோம். மணி 10 மணி நேரம் டெய்லி வேலை பார்க்குற ஒருத்தர் 8 மணி நேரம் வேலை பார்த்தாங்கன்னா டைம் குறைஞ்சிருதா? அந்த வேலை கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அதிகமாகும். இது வந்து 10லேருந்து 8 குறைஞ்சதுனால இது அதிகமாகும். அப்போ இது குறையுது அதிகமாகுங்கிற இதுவும் ஒரு எதிர்மாறல் தான். இதுக்கு 3வது இடத்துக்கும் எதிர்மாறல், இந்த 2வது இடத்துக்கு 3வது இடத்துக்கும் எதிர்மாறல். ரெண்டுமே எதிர்மாறல் கணக்கு தான். ஆட்களும் நாட்களும் எதிர்மாறல், இந்த மணியும் நாட்களும் எதிர்மாறல். எதிர்மாறல் கணக்குனா அப்படியே போட்டுடலாம். அப்போ அப்படியே போடலான்னா 6 மேலே இருக்கும், 9 கீழே இருக்கும். அப்படியே போட்டுடலான்னா 10 மேலே இருக்கும், 8 கீழே இருக்கும். அப்படியே போட்டலான்னா மேலே 24 போட்டுடலாம். இந்த 8 24 அடித்தா 3×8 24 3 போட்டுருவோம். இந்த 3
ஒன்பதால் அடித்தா மூணு வந்துடும். இப்போ இந்த மூணை ஆறால் அடித்தா இரண்டு, இரண்டு இன்ட்டு பத்து இருபது. ஆக இருபது நாட்களில் அந்த வேலையை முடிப்பார். பி ஆப்ஷனில் இருக்குது, இருபது நாளையில் அந்த வேலையை முடிப்பாங்க. ஒரு கிணற்றை முப்பது வேலையாட்கள் பதினைந்து நாட்களில் வெட்டி முடிப்பர். ஐம்பது வேலையாட்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? இப்போ கிணறு வெட்டுற வேலை, நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து முப்பது பேர் இருக்காங்க, அவங்க அந்த வேலையை பதினஞ்சு நாளில் முடிச்சிடுறாங்க. அப்படின்னா வேலையாட்கள் அதிகமாக்கிட்டால், ஐம்பது வேலையாட்கள் அமர்த்திட்டோம்னா ஆட்கள் வந்து முப்பதுலேருந்து ஐம்பதாக உயர்ந்திருக்கா? அப்படின்னா நாட்கள் குறையுமா? உயர்ந்திருக்கிறது குறையும். அப்படிங்கிற இது வந்து எதிர்மாறல் கணக்கு. எதிர்மாறல்னா இன்வர்ஸ் வேரியேஷன் கணக்கு. அப்போ இன்வர்ஸ் வேரியேஷன் கணக்குன்னா அப்படியே போட்டுடலாம். மேலே முப்பது, கீழே ஐம்பது இன்ட்டு அந்த பதினஞ்சு. மேலே முப்பது, கீழே ஐம்பது இன்ட்டு பதினஞ்சு. இந்த ஜீரோவுக்கு ஜீரோ அடிச்சிருவோம். இந்த அஞ்சையும் பதினஞ்சையும் அடித்தா மூணு தடவை, மூணு இன்ட்டு மூணு ஒம்பது. அந்த வேலையை ஒம்பது நாட்களில் முடிப்பார். பி ஆப்ஷனில் இருக்குது ஒம்பது. ஒரு விடுதியில் ஐம்பது மாணவர்களுக்கு இருபது நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள்கள் உள்ளன. பத்து மாணவர்கள் விடுதியிலிருந்து சென்று விட்டால் எத்தனை நாட்களுக்கு அந்த உணவுப் பொருட்கள் போதுமானதாக இருக்கும்? ஐம்பது பேர் இருந்தால் இருபது நாளைக்கு வரும். பத்து பேர் போயிட்டாங்கன்னா, அதாவது ஐம்பதில் பத்து பேர் போயிட்டாங்கன்னா நாற்பது பேர் இருக்காங்கன்னு. ஆட்கள் முதல்ல ஐம்பது பேர் இருக்கிறப்ப இருபது நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறப்ப, இப்போ ஐம்பதில் பத்து போனால் நாற்பது, இந்த நாற்பது பேர் இருக்கிறப்ப அந்த உணவு எத்தனை நாளைக்கு வரும்? இப்போ ஆட்கள் எண்ணிக்கை குறைந்தால் நாட்கள் என்னவாகும்? ஆட்களும் நாட்களும் எப்போவுமே எதிர்மாறல் தான். அப்போ ஆட்கள் குறைந்தால் நாட்கள் அதிகமாகும். இது குறையிறப்ப இது அதிகமாச்சுன்னா எதிர்மாறல். எதிர்மாறல்னா இன்வர்ஸ் வேரியேஷன். இப்போ இன்வர்ஸ் வேரியேஷன் கணக்கில் எவ்வளோ நாட்கள் ஆகும்னு பார்த்தா, இது அப்படியே ஐம்பது மேலே எழுதிடுறோம், நாற்பது கீழே எழுதிடணும், இன்ட்டு மேலே உள்ள இருபது அப்படியே போட்டுருவோம். ஜீரோவுக்கு ஜீரோ அடிச்சிட்டோம். இந்த ரெண்டை நாளில் அடித்தா ரெண்டு தடவை, இந்த ரெண்டு இருக்குது ஐம்பது இருக்குது அடித்தா இருபத்தஞ்சி. ஆக இந்த நாற்பது பேர்த்துக்கு இந்த உணவு இருபத்தஞ்சி நாளைக்கு வரும். இருபத்தஞ்சி ஆப்ஷன் ஏ ஆப்ஷனில் இருக்குது. அவ்வளோது. நூறு கொத்தனார் நூறு வீடுகளை நூறு நாட்களில் கட்டி முடித்தால், ஒரு கொத்தனார் ஒரு வீட்டை கட்டி முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இப்போங்க முதல் ஆட்கள் நாட்கள் இருந்துச்சு, இப்போ ஆட்கள் இருக்குது, வீடுகள் இருக்குது, நாட்கள் இருக்குது. மூணு விஷயங்கள் இருக்குது. ஆட்கள் இந்த கொத்தனார் எத்தனை பேர்? நூறு பேர். நூறு பேர் இங்கேருந்து நூறு எழுதிட்டேன். நூறு பேர் எத்தனை வீடு? நூறு வீடு. வீடுகளின் எண்ணிக்கை நூறு. ஆட்கள் நூறு, வீடுகள் நூறு, நாட்கள் நூறு. ஆட்கள் நூறு, வீடுகள் நூறு, நாட்களும் நூறு. இப்போ ஒருவர் ஆட்கள் வந்து ஒருத்தர் தான். ஒரு கொத்தனார் எத்தனை வீடு? ஒரு வீடு. நூறு பேர் நூறு வீட்டை நூறு நாளில் கட்டினாங்க. ஒரு ஆள் ஒரு வீட்டை எத்தனை நாளில் கட்டுவாங்க அப்படிங்கிறது கேள்வி. ஆட்களின் எண்ணிக்கை குறைந்தால், ஆட்கள் நாட்கள் எப்போவுமே எதிர்மாறல் தானே. ஆட்கள் குறைஞ்சிருக்கு, அப்போ நாட்கள் அதிகமாகும். இது எதிர்மாறல். இந்த இடம் எதிர்மாறல். இப்போ இங்கே வருவோம். வீடுகளும் நாட்களும் எப்படின்னு பார்க்குறோம். வீடுகளின் எண்ணிக்கை குறையுது. வீடுகளின் எண்ணிக்கை குறைஞ்சால் நாட்களின் எண்ணிக்கையும் குறையும். நூறு பொருள் தயார் பண்ணால் குறிப்பிட்ட நாள் ஆகுதுன்னா, ஒரு பொருள் தயார் பண்ணால் கம்மியாக தான் வரும். வீடுகள் குறைந்தால் நாட்கள் குறையும். பொருளின் எண்ணிக்கை குறையிறப்ப நாட்களும் குறையுது. அப்போ இது நேர்மாறல், டைரக்ட் வேரியேஷன். இப்போ ஆக வேண்டிய நாட்கள், இப்போ ஆட்களும் நாட்களையும் எதிர்மாறல் அப்படின்னா அப்படியே போட்டுருவோம். நூறு பை ஒன்று. இது பொருட்கள் நாட்கள் அப்படின்னு வர்றப்ப நேர்மாறல். நேர்மாறல்னால் மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் தலைகீழாக போடணும். கீழே உள்ள மதிப்பை மேலே போட்டு மேலே உள்ள நூறை கீழே போட்டணும். நேர்மாறல் கணக்குக்கு இந்த நூறு ஒன்று மேலே கீழே மாற்றி போட்டணும். இன்ட்டு மேலே உள்ள நூறு அப்படியே போட்டுருவோம். இந்த நூறுக்கு இந்த நூறு கேன்சல் ஆயிடுச்சு, இந்த மேலே நூறு தான் இருக்குது. ஆக நூறு நாட்கள். நூறு நாட்கள் அதாவது ஆப்ஷனில் நூறு நாட்கள் சி ஆப்ஷனில் இருக்குது. இப்போ இந்த ஒருத்தர் ஒரு வீடு கட்ட நூறு நாள் ஆகும். ஒவ்வொரு பெட்டியிலும் 200 கிராம் இனிப்புகள் வைத்தால் 50 பெட்டிகளில் ஒரு குறிப்பிட்ட அளவுடைய இனிப்பை வைக்கலாம். அதே அளவுடைய இனிப்பை ஒவ்வொன்றும் 250 கிராம் கொண்ட எத்தனை பெட்டிகளில் அடைக்கலாம்? முதல் விஷயம் வந்து 200 கிராம் 200 கிராமாக பாக்கெட் போட்டோம்னா 50 பாக்ஸில் அடைச்சிடலாமா?
இப்போ என்ன சொல்கிறாங்க, 200 கிராம் போல 250 கிராம் போட சொல்கிறாங்க. 50 கிராம் ஏற்றி போடுங்க. 250 கிராம் ஒவ்வொரு பாக்ஸில் 250 கிராம் 250 கிராம் போட்டோம்னா எத்தனை பெட்டியில் நிரப்பலாம்னு கேட்டிருக்காங்க. பொருளின் அளவு 200லேருந்து 250 தான் அதிகமாகுது. பொருளோட அளவு அதிகமாகுது, 200 கிராம் கொடுக்குறது போல எல்லாத்தையும் 250 கிராம் கொடுத்தோம்னா பெட்டியோட எண்ணிக்கை குறைய தான் செய்யும். இது அதிகமானால் இது குறைஞ்சிரும். இது பொருளோட அளவு அதிகமாயிட்டால் பெட்டிகளின் எண்ணிக்கை குறைஞ்சிரும். அப்போ இது எதிர்மாறல். எதிர்மாறல்னால் இன்வர்ஸ் வேரியேஷன். இன்வர்ஸ் வேரியேஷன்னால் நம்ம மதிப்பில் இங்கே வந்து அப்படியே போட்டுக்குவோம், 200 மேலே இருக்கும், 250 கீழே இருக்கும், இன்ட்டு 50. இப்போ இந்த 1 0க்கு 1 0 அடிச்சிட்டோம். இந்த 5 25 அடிக்கிறப்ப 5 எழுதிட்டோம். இந்த 5 20 அடிக்கிறப்ப 4, 200 அடிக்கிறப்ப இந்த 0 சேர்த்து 40. அப்போ 40, அப்போ 200 இருக்கிறப்ப 50, 250 இருக்கிறப்ப 40 பெட்டிகளில் அடைக்கலாம். மேலே பி ஆப்ஷனில் இருக்குது, 40 பெட்டிகள் அடைக்கலாம்.